கிறிஸ்தேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பெற்ற அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான இருவழியிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பேசும்படியாய் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரமாக, அனுதினம் நம்முடைய வாழ்க்கையிலே மேலான நிலையிலே அது அனுபவிக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான நிலையை கொண்டு வருகிறது என்பது உண்மையாக இருக்கிறது. எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறீர்களோ தெரியல, சம்பாதிக்க முடியாத அளவிலே விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதங்களை அது நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறது. இந்த வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் பேச நாம் கேட்க அவரை நாம் நோக்கி பார்ப்போம், செபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, இந்த அருமையான இரவு வேளையிலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தேவரீர் காலை நேரம் எங்களுக்கு விழித்ததும் என்னவரோடு என்ற தலைப்பில் நாங்கள் எங்கள் வாழ்க்கை துவங்கி ஆண்டவரே அவர் நேர்த்தியாய் வேலை செய்யும்படி எங்களுக்கு பலத்தையும் சாமர்த்தியத்தையும் கையின் பலனையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுடைய போகையிலும் வருகையிலும் ஆண்டவரே எவ்வளவு தூரம் நாங்கள் பிரயாணப்பட்டு போனாலும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து நாங்கள் செய்கின்ற வேலைகள் மத்தியிலே எங்களுக்கு ஆண்டவரே எந்த சேதம் அணுகாதபடி பாதுகாத்து ஆண்டவரே இம்மட்டுமாய் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து சம்பாதிக்கும்படியான கிருபிகளை தந்து நீர் வழிநடத்தி வருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாய் எங்களை அழகாக உம்முடைய வார்த்தையினாலே எங்களை அலங்கரிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில நீங்க என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறீங்களோ சொல்லித்தாங்க ஆண்டவரே. நாங்கள் வாஞ்சோடு தாகத்தோடு விருப்பத்தோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். விருப்பம் இல்லாமல் நாங்கள் உம்முடைய உணர்வுகளை நாங்கள் ஒரு புரிந்து கொள்ள முடியாது தகப்பனே. இந்த வேளையில நீர் எங்களுக்கு கற்றுத்தாரம், நீங்க எங்களுக்கு போதிங்க, நீங்க பேசுங்க, எங்கள் வாழ்க்கையிலே துணிக்கட்டும், உணரட்டும், அதை அனுபவிக்கட்டும், பெரிய மாற்றங்களை உண்டாக்கட்டும். இயேசுவை நாமத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தலாம். எனக்குள்ளே இயேசு உண்டு, என் இயேசுவை நான் காண வேண்டும் என்ற ஒரு பாடல், ஒரு அருமையான பாடல். அந்த ராகத்தில் அமைந்த ஒரு பாடலை தேவன் எழுத கிருபை செய்திருக்கிறார். இதை கருத்துக்களை உணர்ந்தவாறு நாம் பாடுவோம். ஏனென்றால் வசனம் நம் மீது இறங்குகிறது, வசனம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் அப்பத்தால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைக்கிறோம். ஆசீர்வாத மழை. பிதாக்கள் எல்லாம் ஒரு நாளிலே மன்னா சாப்பிட்டார்கள், ஆனால் மரித்து போனார்கள். பிதாக்கள் அறியாத அந்த மன்னா கிறிஸ்துவால் நம்மை போஷிக்கிறார், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகவே ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் இழந்த ஏதேனும் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப வருகிறது. ஆகவே முதல் 3-4 சரணங்களை பாடி தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். எனக்குள்ளே இயேசு உண்டு, என் இயேசுவை ருசிக்க விரும்பேன். எனக்குள்ளே வார்த்தை உண்டு, நான் வார்த்தையாக மாறுகிறேன். கூட சேர்ந்து பாடுங்களேன். எனக்குள்ளே இயேசு உண்டு, என் இயேசுவை ருசிக்கின்றேன். எனக்குள்ளே வார்த்தை பெருமழை வயல்களில் பொழிவது போல்
பொன்னின் மேல் இறங்குவது போலவும் வசனமும் என் மீது இறங்கிடுதே. வானகமே மையகமே தேவனின் வார்த்தையை அறிவித்திடு. வானகமே மையகமே மாத்திரமல்ல வார்த்தையின் வல்லமையால் பிழைக்கிறோம். பிள்ளைகள் அப்பத்தால் மாத்திரமல்ல வார்த்தையின் வல்லமையால் பிழைக்கிறோம். பிதாக்கள் அறியாத மன்னாவை தந்தவர் நாங்கள் அறியாத மன்னாவை தந்தவர் நாங்கள் அறிந்த இயேசுவை தந்தீரே. எனக்குள்ளே இயேசு உண்டு, என் இயேசுவை ருசிக்கின்றேன். எனக்குள்ளே வார்த்தை உண்டு, நான் வார்த்தையாக நன்மையால் முடி சூட்டி நீர் உன் பாதைகளையாய் பொழிகின்றதே. பரிசுத்தத்தை நன்மையால் முடி சூட்டி நீர் உன் பாதைகளையாய் பொழிகின்றதே. ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்களும் இழந்த ஏதேனும் திரும்ப வந்ததே. ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்களும் இழந்த ஏதேனும் என் வாழ்வில் வந்ததே. வானகமே வையகமே கர்த்தரின் வார்த்தையை அறிவித்திடு. வையகமே தேவனின் வார்த்தை அறிவித்திடு. ஜீவ வார்த்தையாய் மாறிடு. எனக்குள்ளே இயேசு உண்டு, என் இயேசுவை ருசிக்கின்றேன். எனக்குள்ளே வார்த்தை உண்டு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் என்றால் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மீது நான் நம்பிக்கையை வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிக்கிறது. இன்றைக்கு எதை எதையோ நம்பி வாழ்க்கையிலே மோசம் போனோம். இன்றைக்கு தேவ வார்த்தை நம்ப வேண்டியதை நம்பாமல் நம்ப வேண்டாததை நம்முடைய வாழ்க்கையில பிடித்துக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படுகிறவனுக்கு ஆசீர்வாதம். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். தீர்க்க தரிசன நூல்களில் என வாசிக்கிறோம் அல்லவா? அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் வாக்குதார்த்தங்கள், இழந்து போன ஏதேன் எல்லாம் நமக்கு வந்திருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீர்களோ வாழ்க்கையில அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் நாம். எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள். ஓ, எனக்கு ஆண்டவரே கொஞ்சம் கொடுங்க ஆண்டவர். ஒரு வீட்டுல போயிட்டு, எங்க வீட்டிலேயே போயிட்டு நானு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுவீங்களா, எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிப்பீங்களா,
எனக்கு ஒரு காபி குடிப்பீங்களா, எனக்கு ஒரு டீ குடிப்பீங்களா, எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கிடைக்குமா, ஏதாவது எனக்கு. என் வீடு நாம் தேவனுடைய வீட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2:8 வாசித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய வீட்டார், உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிரதான ஆசாரியராக, தேவனின் பிரதான ஆசாரியராக, அவருடைய வீட்டிலே மேற்பார்வையாளராக, வீட்டின் எஜமானாய் இருக்கிறவருக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். என் சகோதரர் அவர், எனக்கு உரியவர் அவர், நான் அவருக்கு தகப்பன் என்கிற முறையிலே நான் உரிமை பெற்றவன், பிள்ளை என்கிற நிலையிலே நான் இருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு நம் ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் இழந்து போன ஏதனை திரும்ப கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்தா. இன்னைக்கு நிறைய பேர் அதை அனுபவிக்க முடியாம பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஏதேன் வாழ்க்கையில ஏதேனை இழந்த பிறகு வேர்வை சிந்தி சாப்பிடணும், பல கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அப்போ சிலுவையில் அந்த ஏதேனுக்கான பரிகாரம் செய்து முடித்தாயிற்று. இன்னும் அப்படிதான் கஷ்டம் பண்ணுமா, வேர்வை சிந்தி தான் சாப்பிடணுமா? அது மட்டும் இல்ல, இன்னொன்னு பிள்ளை பிறக்கும் போது வேதனை பெருக பண்ணுவேன் அப்படின்னு போட்டுக்கிறேன். இன்னும் அதை நம்பி நம்பி வாழ்க்கையில வேதனை இல்லாம பிள்ளை பெருக்க முடியுங்க? ஏசு 66 வாசித்து பாருங்க, 65-66 எல்லாம் பெற செய்கிறவராகிய நான், நீங்கள் வேதனை இல்லாமல் பிள்ளை பெருக்க முடியும். பயிற்சி தாங்க எல்லாமே. புதிய 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 உலகம், புதிய திருப்பு, புதிய ஆசீர்வாதங்கள், புதிய திட்டங்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அன்னைக்கு தவறு செஞ்சாங்க, வழி வரும்னாரு. இப்ப தவறு செய்யல, அதை இன்பமாக மாற்றி வேதனை இல்லாமல் பிள்ளை பெறக்கூடிய பக்குவத்தை தேவன் நமக்கு தருகிறார். இந்த ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு தெரியல. வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா பயிற்சி தாங்க எல்லாமே, பிராக்டிஸ் தான். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி உங்களை குறித்து வேதம் பல திட்டங்களை எழுதியிருக்கிறது. எத்தனை பேர் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது? எடுத்து ஆளுங்கள், உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வேத வாக்கியம் யாரால? நான் செஞ்சு ஏதாவது வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த நியாய பிரமாணத்தினால கிடையாது. விசுவாசிக்கிற நீதி உண்டாக விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக. ரோமர் 4:13 வாசிங்களேன். வசந்தம் ரோமர் 4:13 அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போய் வாக்குத்தங்கள் அவமாகும். ஆகவே வாக்குத்தங்கள், விசுவாசம் எல்லாம் நாம் சுதந்திரிக்க வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை கிறிஸ்துவை கொடுக்கப்பட்ட நோக்கமே நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, வேதனைகளை அல்ல, பிரச்சனைகளை அல்ல, கஷ்டங்களை அல்ல, பாடுகளை அல்ல. கிறிஸ்து எனக்காய் பாடுபட்டார், வேதனைப்பட்டார், நான் படக்கூடாது என்பதற்காக, நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக என் தேவன் தரித்திரரானார், அவர் தரித்திரரானார். ஆகவே கிருபை நாம் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த நாள் தியானத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். ரோமர் எழுதின நிருபம் 2:7 நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்கிற வசனத்தை தெளிவாக நாம் பார்த்திருக்கிறோம். சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நம்மை பார்த்து பேசுகிற, நம்மை பார்த்து ஆலோசனை கொடுக்கிற, நம்மை பார்த்து செயல் வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து நாம் வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. அப்படிப்பட்ட ஒரு அழியாத மகிமை கொடுக்கக்கூடிய கனத்துக்குரியவைகளை நாம் தேடவே. தேவனுடைய வார்த்தை கனத்துக்குரியது, தேவனுடைய வார்த்தை மகிமைக்குரியது, தேவனுடைய வார்த்தை அழியாதது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க அழிக்க முடியாதுங்க யாரும் உங்களை. உங்க வாழ்க்கையில நீங்க மகிமை பெற்றவருங்க, நீங்க கனம் பெற்றவர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பேசுகிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு பாடினோம் இல்லையா, அது இஸ்ரவேலுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை தந்தார், அது இஸ்ரவேல் மீது இறங்கிற்று. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறங்குவதற்கு காத்திருக்கிறது. நீங்கள் அனுமதித்தால் அது உங்கள் வாழ்க்கையில அனுபவமாக மாறும். வார்த்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். அதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை
ருசித்து பாருங்கள். நான் நல்லா டேஸ்ட் ஆகுது டேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா எப்படி தெரியும்? நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் ருசித்து பாருங்கள், நீங்கள் பேசி பாருங்கள், வாழ்க்கையில பெற்றுக் கொள்வீர்கள். எதை பேசுகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிகழ்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது பேசி பேசி படைச்சார், ஒழுங்கின்மை வெறுமை எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நீங்கள் பேச வேண்டும். ஐயா எனக்காக கொஞ்சம் நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்காக நீங்க பேசுங்க, எங்க நீங்க பேசணுங்க. உங்க வாழ்க்கை மாறுவதற்கு நீங்கள், உங்கள் வயிற்று வழி போவதற்கு நீங்கள் தான் மருந்து சாப்பிட வேண்டும். அது போல உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தான் பேச வேண்டும். நாம் பேச அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எதுக்கு வாயை கொடுத்தாரு? பேசுவதற்கு. எதற்கு கண்களை கொடுத்தார்? பார்ப்பதற்கு. அவருடைய வார்த்தைகளை, அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் எனக்கு எங்க வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருக்குது, சும்மாவாது சொல்லுங்களேன், நான் நல்லா இருக்கிறேன்னு. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா ஆயிடுவீங்க. சாதாரணமானவர்கள் அல்ல நீங்க. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற உங்களுக்குள்ள பெரியவர். நிறைய பேருக்கு தெரியல அவங்க பெரிய ஆளு. அவர் நான் ஒரு ஊழியக்காரங்கிட்ட பேசி, அவன் பெரிய ஆளு, அவரு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொன்ன. ஏ யாருங்க யா பெரிய ஆள்? பெரிய ஆள் பெரிய ஆள் சொல்றீங்க. ஆண்டவர் விட பெரிய ஆள் அவரு இல்லையே? ஆமா, எனக்குள்ள நாங்க தான் பெரிய. தேவன் பெரியவர், அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் பிறப்பை பிள்ளை ஏந்தி கொண்டு சிமியன் சொன்ன, இவர் பெரியவராய் இருப்பார், மகிமை நிறைந்தவர். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. நாம் வழிபடுகிற, நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் நாம் பெரிய தேவன். சாதா வார்த்தைகள் பெரியது. நம்மை ஆளும்படி கடந்து வருகிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தது வார்த்தை. வார்த்தையில வல்லமை இருக்கிறது, வார்த்தையில மகிமை இருக்கிறது, வார்த்தையிலே சுகம் இருக்கிறது, வார்த்தையிலே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மனா வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பிடிக்கணும், வார்த்தையை கத்துக்கணும், வார்த்தையை பிராக்டிஸ் பண்ணணும், பேசணும். ஐயோ என் வாழ்க்கை மாறுக்கு, நான் பேசினா மாறுமா? ஆமா, நிச்சயமா மாறும். இன்னொருத்தர் கை வச்சா மாறும் நம்புறீங்க, இன்னொரு மாத்திரை போட்டா சுகமாக நம்புறீங்க. இல்ல, வார்த்தையை பேசுங்க. வார்த்தை ஒரு உங்க வாழ்க்கை மாற்றும், உங்கள் வியாதிகளை மாற்றும், உங்கள் சூழ்நிலைகளையும் மாற்றும். சாதாரணமான வார்த்தை அல்ல. இங்க பார்க்கிறோம், நற்கிரியைகளை செய்து அழியாமை மகிமை கனத்தை தேடுகிறவர்களுக்கு நித்தியமான வாழ்க்கை. இந்த வார்த்தை ஒரு நித்திய வாழ்க்கைக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது. இது அழியாத வார்த்தை உங்களை நித்தியமான ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிறது, நிலையான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிறது. இது கனத்துக்குரிய இந்த வார்த்தை உங்களை அழியாமைக்குள்ளே, உங்களை அழியாமல் பாதுகாக்கிற இந்த வார்த்தை நம்ம எங்கே கொண்டு போகிறது? நித்திய நித்திய காலமாக, யுகா யுகமாக ஆண்டவரோடு ஆளுகை செய்கின்ற அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே நம்மை அழைக்கிறது. அருமையானவர்களே, எனக்கு பரலோகம் கிடைக்குமா? நான் நித்தியத்துக்குள்ள நிச்சயமா போவீங்க. நீங்க வார்த்தையை நம்பினால் போதும், இதுக்கு ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனே கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா போதும், பரலோகத்துக்கு ஈஸியா லகுவா போயிடலாம். ஈஸிங்க, டிக்கெட்லாம் ஈஸிங்க. ஆண்டவரை மட்டும் நம்பணும், அவருடைய வார்த்தையை நம்பணும். நம்பனா பேசணும், பேசினா உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்வீங்க. ஆமா, பரலோகம் தான் என் வீடு, சுகம். ஆண்டவர் எங்க அப்பா, அவரு எங்க அப்பா, அவரால் நான் அங்க போவேன். நிச்சயமா எங்க அப்பா என்னென்ன பண்ணுவாரு? 1000 குறை இருக்கட்டும், என் புள்ளை அவன், அவனுக்கு முதல முடியா இல்லைங்க, அவன் தம்பு இல்லைங்க, முதல்ல விடுங்க அவனை. அதான் நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்காக பரிந்து பேசுகிறவர், பரிசுத்த ஆவியானவர். ஜெபிக்க தெரியலன்னா கூட நமக்காக வேண்டுதல் செய்யறாராம். எத்தனை எத்தனை விதமான நமக்கு சைட் சப்போர்ட் பாருங்க இந்த உலகத்துல. ஆனாலும் நம் ஆண்டவரை நம்புறது கிடையாது, வார்த்தை நம்புறது இல்லை, பேசுறது இல்லை, பெற்றுக்கொள்றது இல்லை. தப்பா வசனங்களை பேசுறோம், தப்பு தப்பான விசுவாசம், தப்பு தப்பான ஆசீர்வாதம். எப்படிங்க ஆசீர்வாதம்னால? சிலர் பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார், இந்த பிசினஸ் அந்த பிசினஸ், ஆண்டவரே தேர்றது கிடையாது. ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு குழந்தை தான், என் நண்பர் தான் அவரு, ஒரே ஒரு குழந்தை தான். ஆனா அவரை பாத்தீங்கன்னா அவர் தனியா ஒரு பிசினஸ் பண்றாரு, அவங்க பையன் ஒரு தனி பிசினஸ் பண்றான், அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் ஒரு பிசினஸ் பண்ணுது, இன்னும் ஒரு பிசினஸ் ஒண்ணு பண்றாங்களாம். என்னத்துக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லல. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லையே, பணம் 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 வேற, அதுக்காக பிறந்தோம். யோசித்து பாருங்க, எல்லாத்துலயும் ஒரு சமநிலை பிரமாணம் மிக மிக முக்கியம். எப்படி ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கிறதோ, அது போல தேவன் ஒரு பக்கம், இந்த உலகம் நம்ம ஆசீர்வாதங்களும் ஒரு பக்கம். தேவன் இருந்தாலே என் சகலம் வந்துருங்க. ஆகவே இன்றைக்கு நாம் தேவனுக்கு, அதாவது ஆசீர்வாதம் தேவன் ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்படுகிறோம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, மற்றவர்களும் அனுபவிக்க எதுங்க எதுமா போறாங்க.
ஆகவே இன்றைக்கு நம் ஆசீர்வாதங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் தேடுதல், நம்முடைய தேடுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அழிஞ்சு போறதை போய் தேடுறான் மனுஷன், மகிமையே இல்லை அதை போய் தேடுறான். இந்த பதவி பட்டம் இதெல்லாம் ஒரு நாள் நிலைக்காது, மிஞ்சி போனா 5 வருஷம். அதுக்கு பாருங்க என்ன உயிரை கொடுத்து உயிர் எடுக்கிற அளவுக்கு மனுஷன் இன்னைக்கு பணமாக இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அதுக்கு அடிமையாக இருக்கிறார். இன்னைக்கு நாம் எதற்கு எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை விலை மதிக்க முடியாத சொத்து, விலை மதிக்க முடியாத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு நாம் எந்த அளவு கனப்படுத்தி அதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இப்போ சரி எப்படி தேடணும் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். நித்த நித்தம் தேடினா நல்லது அப்படின்னு இந்த வசனம் வரும், புது வசனம் காட்டினேன். நித்த நித்தமோ நம்ம என்ன பண்ணோம், சங்கீதம் 105:4 நித்த நித்தம் அவரை நாம் தேடணும். ஏசியாவில் நம்ம பார்த்தோம் 55:6 கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடினா நல்லது. அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 2:4 பார்த்தோம், புதையலை மாதிரி தேடணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்னங்க தேடினா என்னங்க கிடைக்கும் எனக்கு? ஏன் வேலை செஞ்சேன் இன்னைக்கு ஒரு 800 ரூபாய் கிடைச்சிது, வேலை செஞ்சேன் ஒரு 1500 ரூபாய் கிடைச்சிது இன்னு சொல்றேன், எல்லாம் வேலை செஞ்சேன் சம்பளம் கிடைச்சிது, இப்ப நான் இங்க சாப்பிட்ட ரொம்ப ஆரோக்கியமா வாழ்றேன். இப்படி ஒவ்வொன்றையும் நாம் இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் பிரதிபலன் பலனை எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடவுளை தேடினால் என் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம்? ஒரு வசனம் இருக்கிறது, நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க, என்னங்க நேரத்தை செலவு பண்ணி ஒண்ணுமே கிடைக்கலையே, ஆண்டவர் விருதா தேட சொல்லி எங்குமே சொல்லலையே. ஒரு வசனம் இருக்குது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45:19 அது 45:19 நினைக்கிறேன், வாசிங்க. 19 என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அது மாதிரி ஆண்டவர் பேசுறதே கிடையாது. பாருங்க, அந்தரங்கத்திலும் அந்தகாரத்திலும் தேவன் ஒரு காலம் பேசினதில்லை. பிரயோஜனம் இருக்குதுங்க. கர்த்தரை தேடினா நம்ம முதல்ல பார்த்தோம், தேடினா அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம் தேடும் பொழுது, தனக்கு என்று இல்லாமல் தேவனுடைய நீதி, தேவனுடைய அவருடைய நீதி அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லையில்லாத குறையில்லாத திருப்தியான அசைக்க முடியாத இழுக்க முடியாத மாறாத ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிறோம், இதுல சந்தேகமே கிடையாது. சரி, ஆசீர்வதிக்கப்பட்டா என்னதாங்க வேஸ்டா தேடுன்னு சொன்னதே கிடையாது யாரையும். நம்ம தேடுறது வேஸ்ட், ஒரு நிமிடம் கூட உங்களுக்கு வேஸ்ட் கிடையாதுங்க. நீங்க உட்கார்ந்து பாக்குற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு பல பல ஆசீர்வாதங்கள் உங்களை பிடித்துக் கொடுக்கிறது, நிறைய பேருக்கு தெரியல. ஆகவே இன்னைக்கு நாம் விருதமாய் தேடுவது கிடையாது, பிரயோஜனம் தான். சரி, தேடினா என்னதான் ஆசீர்வாதம்? ஒரு சில வசனங்கள்ல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வசனம் இருக்குது, இன்னைக்கு நேரம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. எத்தனை வசனம் பார்க்க முடியும் பார்க்கலாம். வாசிங்க, உபாகமம் புஸ்தகம் 20, உபாகமத்தோட சங்கீதம் 119:2 வாசிங்க. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தேடுகிறவர்கள் பாக்கியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். முதலாவது தேடுறவங்க அத்தனை பேருக்கும் இது தேடினா ஆசீர்வாதம், இது தேடலன்னா ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு எல்லாம் கிடையாது. தேடுகிற அனைவருக்கும் அவருடைய சாட்சிகள். அவரை பத்தி எங்க போய் தேடுறது? அவர் எங்க இருக்கிறாரு? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே. யோவான் 5:39 நினைக்கிறேன், வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 5:39 ஒரு நேரமா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே.
என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே, எனக்கு தெரிய வசனம், வாயில எப்ப பேசுறோமோ அப்பதான் வாழ்க்கையில் விடுதலை. 100 வசனம் தெரியுங்க, 100 வசனம் பேசணுங்க. உள்ள மட்டும் நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கை மாறாது. நிறைய விஷயங்களை நாங்க தோத்து போகணும், காரணம் என்ன, பேசுறது கிடையாது. எப்ப பேச ஆரம்பிச்சோமோ வாழ்க்கையில மாற்றங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். நீங்களும் பேசுங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை காண்பீங்க. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே, நம்மளை குறித்து வேதம் நம்ம பேசுதுங்க. ஒவ்வொரு நாளும் சாட்சி கொடுக்குது. ஆண்டவரை பத்தி, இயேசு கிறிஸ்து பத்தி எங்க போய் நான் அவருடைய சாட்சிகளை கை கொள்ள முடியும்? வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், நான் எப்படிப்பட்டவன், ஆதியிலே நான் இருந்தேன், ஆதாமை உருவாக்க முன்னமே கிறிஸ்து இருக்கிறார், ஆதியில வார்த்தை இருந்தது, அவரை கொண்டு இந்த உலகங்கள் உருவாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் இந்த இயேசு கிறிஸ்து யாரும் மதிக்கிறது இல்ல. ஒருத்தர் பிதான்றாங்க, ஒருத்தர் எப்படி எங்க போறாங்க, ஏங்க இவர் இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க, உங்க வாழ்க்கையில் மாற்றமே வராது. பல்லவத்துக்கு போறதுக்கு இவர் தான் வழி. பிதாவே 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 தெரியாது யாருப்பா நீ, அவர் மூலியமா வந்தாதான், அவர் தான் எல்லாமே. என்னை எல்லாமே உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க வார்த்தை இல்லாமல் ஒரு மனிதர் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. தேவனுடைய சத்தியம் இல்லாமல் ஒரு மனிதர் விடுதலை ஆக முடியாது. சத்தியத்தை அறியும் பொழுது வாழ்க்கையில் விடுதலை அடைகிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியங்களை விடுதலையாக்குகிறது, சாதனையாளர்களாக மாற்றுகிறது. நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை காண்கிறீர்கள், சுகம் அடைகிறீர்கள். எந்த நிலையில் இருந்தாலும், மரித்து போன நிலையில் இருந்தால் உங்களுக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. வாழ்க்கை வார்த்தையில் இருக்கிறது. லாசருவே வெளியே வா, உயிர்ப்பித்தது. தலித்தாக்கும் எழுந்திரு, உயிர்த்தது, உயிர் வந்தது. எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று சொன்ன மாத்திரத்துல கண்கள் திறக்கப்பட்டது. பேசுங்க வாழ்க்கையில, எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் மாய்க்காதே போகும். வழியில பாத்தீங்கன்னா, இறையதே அமைதலாயிரு என்று சொன்னார். சொல்லுங்க, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்புறம் அதுக்கப்புறம் எப்பத்தா திறக்கப்படாது. வேற தெரியலங்க, வசனம் எவ்வளவு தெரியுது அவ்வளவு பேசலாம், வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை காண முடியும். கைய பிடிச்சு தூக்குனார், அவ்வளவுதாங்க ஜுரம் போயிடுச்சுங்க. ஆக்டிங் தான் எல்லாமே, ஆக்ஷன், ஆக்ஷன் கிங் நம்ம ஆண்டவர். வார்த்தை கிங்கா இருக்குது, நீங்க பேசுங்க, நீங்க ஆக்ஷன் கிங் ஆயிடுவீங்க. நீங்க பேசுங்க, வாழ்க்கையில ஆக்ஷன் கிங் நீங்க தான். ஏ சின்ன சின்ன குழந்தை பேசுவீங்க, இந்த போன் பண்ணா பேசுதான். ஆகவே இன்றைக்கு மாற்றங்கள் உண்டாகிறது இயேசுவின் நாமத்துல. உங்க ஆவியிலே விடுதலை, உங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய நிகழ்வுகளை நீங்கள் நடப்பிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா வசனங்களை பிராக்டிஸ் பண்றதுதான், வசனத்தை பேசுறதுதான். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ ஆவினா என்னது? வார்த்தை. ஆவிக்குரியவன் வார்த்தைக்குரியவன், சகலத்தையும் அறிவான். வார்த்தையில நீங்கள் நிலைத்திருந்த உங்க வாழ்க்கையில் முதலாவது வார்த்தையை தேடுங்க. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு வேதத்தை ஏகப்பட்ட எபிரேயில வாசிக்கிறோம் இல்லையா, 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அமைச்சு வந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், ஐயோ ஐயோ பாரம் சொல்றீங்க, தள்ளி உதறி தள்ளிவிட்டு உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓட வேண்டும். அதுல கொஞ்சம் கொஞ்சம் பேர் பாஸ்டா போறாங்க, கொஞ்சம் பொறுமையா போங்க, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், நிச்சயமா மாறும். வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், பொறுமை, காத்திருந்து பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாய் வரும், இதுல தாமதமாயிரு, தாமதித்தாலும் அது உங்களுக்கு நிறைவேறும். குறித்த காலத்தில் ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிக்காது. ஒருவேளை தாமதித்தாலும் அது நிச்சயமாய் உங்களை தேடி வரும், நம்மை தேடியே வந்து தீருங்க. ஆசீர்வாதம் அவளை பிடிச்சு, எப்படி இரும்பு அந்த காந்தத்தை பிடித்துக் கொள்ளுகிறதோ அதுபோல கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரத்தை தந்தே தீரும், நம்மை பிடித்தே தீரும். மாற்றங்கள் இல்லை, யாரும் மறுக்க முடியாது, யாரும் இதை மறைக்க முடியாது, யாரும் இதை என்ன பண்ண முடியாது, மறந்து போட முடியாது. இது மறவாமல் ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார் தேவன். நித்தம் நித்தம் அவர் சத்தம் கேட்டு நாம் பழக வேண்டும். அவர் சித்தம் அறிந்து தன்னை சத்தம் செய்கின்ற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். நம்ம சில விஷயங்களை முயற்சி எடுத்து செய்யறோம், தோத்து போறோம், ஒரு சில விஷயங்கள் சக்சஸ் ஆகுது. ஆனா எல்லாமே பாஸ் பண்ணமா, அவரு அவரை முன்னாடி அவரு சக்சஸ் பண்ணுங்க, அவரு நடக்க வைங்க, அவரை வேலை வாங்க. அப்பா எனக்கு இது செய்ப்பா, எப்பா கொஞ்சம் வாப்பா, கைய பிடிப்பா, எனக்கு கை வெளியே பார்க்க, நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக சொல்லி பாருங்களேன், அனுபவிக்கலாம்.
எல்லாம் எல்லா வேதனையும் மாறும். இயற்கையாவே ஆரோக்கியமா உங்களுக்கு எல்லா ஃபுட்ல இருந்து எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாருங்க. உங்களுக்கே வந்துடும் நினைவு, இது சாப்பிட்டா எனக்கு கெடுதி வேண்டாம், இது போதும். எந்த எல்லா லெவலும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், சுகர் லெவல் கரெக்டா இருக்கும், பிரஷர் லெவல் கரெக்டா இருக்கும். இயேசு நாமத்தினால் சரீரத்தை பார்த்து நீங்களே உங்களை நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையை நான் படிக்கிறேன், என் கண்கள் தெளிவாக இருக்கிறது, என் இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறது, என்னுடைய எல்லா நரம்பு நாளங்களில ஓடுகிற இரத்தத்தின் எல்லா விதமான செயல்பாடுகளும் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன், சொல்ல முடியலன்னு சொல்லி பாருங்களேன். ஒரு ட்ரையல் தான் பாருங்களேன், ஒரு செஞ்சு தான் பாருங்களேன். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நிச்சயமாய் நிச்சயமான ஆசீர்வாதம் நமக்கு. நிச்சயமாகவே நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக செய்வேன், மாற்றமே கிடையாது. ஆசீர்வாதத்துல ஒரு பெருக்கம் முதலாவது இங்க பார்க்கிறோம். நாம் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு என்ன வசனம் வாசித்தீங்க? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாம் கடவுளுடைய வார்த்தைகளை தேவனை தேட நாம் பழக வேண்டும். தேடினால் நம்முடைய வாழ்க்கையில தென்பட்டே தீரும் ஆசீர்வாதங்கள். வாசிங்க, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாமே நாங்க தேடலாம், எனக்கு என்னங்க ஆசீர்வாதம், பாக்கியவானுங்க, பிளஷர் மேனுங்க, உங்க வாழ்க்கையில எதுவும் குறையில்லைங்க, எல்லாம் நிறைய உண்டுங்க, சம்பரணம் உண்டுங்க, பரிபூர்ணம் உண்டுங்க, வாழ்வில் நிம்மதி உண்டுங்க, சமாதானம் உண்டுங்க, சந்தோஷம் உண்டுங்க, இலைப்பாறுதல் உண்டுங்க, உங்க வாழ்க்கையில குறைவே கிடையாதுங்க, உங்க வாழ்க்கையில நிறைவு உண்டுங்க. வார்த்தை அந்த அளவு தான் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அதை ருசித்து பாருங்க, ரசித்து பாருங்க. என் தேவன் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ரசிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு வசனத்தை எடுத்து பேசி அதுல ஒரு ரசனை, அதுல ஒரு விருப்பம் இல்லைன்னா யாருக்குமே உட்காந்து கேட்க கூட முடியாது. அதான் பிலிப்பியர் 2:21 நினைக்கிறேன், தேவன் தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறார். சில செய்கை இருக்குது, விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாம எவ்வளவு செஞ்சாலுமே என்ன ஆகுது வாழ்க்கையில்? அது அனுபவமா மாறாது. விருப்பம் இருக்கணும், அதுல ஒரு செயல் இருக்கும். விரும்பணும், விரும்பி செய்யணுங்க. எதை சொல்லிட்டாங்கப்பா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, இல்ல இதை படிக்க சொன்னாங்கப்பா, இல்லப்பா இந்த வேலையை செய்யணும், ஏதோ அவங்களுக்கு குடும்ப கஷ்டத்துக்காக வர்றேங்க, இல்லைங்க சொல்லிட்டாங்க மாறிடுவாங்க, கல்யாணம் பண்ண எல்லாம் மாறணும், கல்யாணம் பண்ணிட்டேங்க, இல்லைங்க நான் இதை படிச்சா எனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. எங்க நிறைய பேருக்கு படிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாத படிச்சுட்டு அது ஒரு வேலையும் கிடைக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லாத கல்யாணம் பண்ணிங்கன்னு வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாத எதையும் செஞ்சு என்ன வச்சு எதையிலும் ஒரு ஃபுல்ஃபில் இல்லாமல் இல்லை. விருப்பத்தோடு செய்வோம், விரும்பி தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்வோம், எல்லாம் விருப்பமா மாறும். நம்முடைய எதெல்லாம் இருக்கிறோமோ அது விருப்பமா மாறக்கூடிய தன்மை கொண்டது வார்த்தை. வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், சுடர்களை போல பிரகாசிப்போம், மாற்றம் இல்லை. அவரை தேடுறதுனால எனக்கு ஆசீர்வாதங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க சாதாரணமானதல்ல, உன்னதங்களிலே சகலவிதமான ஆசீர்வாதங்களினால நம்மை ஆசீர்வதித்திருக்க. சிலருக்கு இது இந்த வசனம் கூட தெரியாது. எபேசியர் 3:3 உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்களினால நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்க. ஆண்டவரே என்ன ஆசீர்வதி, ஆண்டவரே என்ன எங்க ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஏற்கனவே? அப்ப சத்தியம் தெரியல பாப்பா பே, ஓ ரொம்ப சத்தியமே தெரியாது, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கெஞ்சிருக்கிறாரு, அப்போ இதெல்லாம் கொடுத்தா போதும்னு சொல்லி இன்னைக்கு நாம் தேவ சத்தியத்தை அறியாமல் சங்காரமாகி கொண்டிருக்கிறோம். அநேகர் தெளிவடைவோம், வாழ்க்கையில எல்லா நிலைகளையும் கடந்து செல்ல தேவன் நமக்கு வார்த்தை பிடிப்போம். ஒவ்வொரு நாளும் வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும்படியா. அதனாலதான் சொன்னாரு 1 Peter 3:9 தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் செய்யாமல் அதுக்கு சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டபடியினால் ஆசீர்வாதத்தையே அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் பேச வேண்டாம் என்று சொன்னார். அது ஏன் ஆசீர்வதிங்கயா? சிலப்பது தாராளமா மாறி வாழுங்கிறது, இவர் அக்கௌண்ட்ல சேர்றது கட்சியில, நீ நாசமா போவ, நீ உருப்பிட மாட்ட, நீ கோரிய என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிடுறது. ஆசீர்வாதம் எப்படி வரும்? நீ என்ன சொன்னி அது தானே உனக்கு வரும். அவன் ஆனான்றான், நீ எது சொன்னாலும் யாருனா ஒருத்தர் நாசமா போனா அப்படியே நாசமா போ, அப்படியே ரிசீவா பண்ணுவான்.
என்ன பேசறான் அப்படின்னு தடை பண்ணும் போது அந்த பால் என்ன ஆகுது, போட்ட அந்த அந்த சாபம் அப்படியே ரிட்டர்ன் வருது. பார்த்து பேசணும், பேசி பேசி பெரிய பெரிய உருவமா பெரிய பெருசா வந்து நிக்குது, நமக்கு திரும்ப வந்து நிக்குது. நீங்கள் எந்த விதையை விதைக்கிறீர்களோ அது உங்களுக்கு அறுவடையாக மாறுகிறது. வார்த்தை என்பது விதை, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் விதையாக இருக்கிறது. நீங்கள் பேசி பேசி படைக்கின்றது ஒரு நாளில விளைச்சலாகி வந்து நிற்கிறது. ஆசீர்வாதத்தை பேசுங்கள், ஆசீர்வாத விளைச்சலை பார்ப்பீர்கள். சாபத்தை பேசினால் சாபம் விளைந்து நிற்கும். உங்க வாழ்க்கையில மற்றவர்களை சபித்தால் உங்கள் வாழ்க்கையில சாபங்கள் உங்க வாழ்க்கையிலே வந்து சேரும், உங்கள் அக்கௌண்ட்ல வந்து சேரும். ஆசீர்வாதத்தை பேசுங்க, ஆசீர்வாதம் வந்து சேரும். நிச்சயமா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ உங்க வாழ்க்கையில அது பிறகு. அதனாலதான் ஆண்டவர் பார், ஆண்டவர் யாராவது சபிச்சிருக்கிறாரா? ஒரே ஒரு அந்த மரத்தை பார்த்து சொன்னார், ஏன்னா வார்த்தையில வல்லம் இருக்குது, சீசர்லாம் கண்டுக்கணும்னு தான் சொல்லி கொடுத்தாரு. நீங்க பேசுனா நடக்கமான்னு அதையே சொல்ல எல்லா இடத்திலும் அப்படி நாசமா போ பட்டு போ அத சொல்லவே கிடையாது. ஆகவே இன்றைக்கு நாம் உருவாக்க அடிக்க அல்ல, உருவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன், உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நாம் உருவாக்க உண்டு பண்ண தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் பேசுவோம், பெற்றுக்கொள்வோம், ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிற 6 மணி நேரம் உடைய சமூகத்தில் நாங்கள் ஆனந்தமாய் உடைய பாடலை பாடி உடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த பலத்துக்காக, ஜீவனுக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் எங்களை எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்மை தேடும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. உம்மை தேடுவது ஒரு நாளும் குறைவில்லை. சிங்க குட்டிகள் ஆனாலும் பட்டினியா கிடைக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது என்று சொன்னீரே. இதுவரைக்கும் குறையா இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவு உண்டாவதாக. ஒரு ஆசீர்வாதமும் குறையாதபடி சகல சம்பூர்ண நிறைவும் சகல ஆண்டவரின் பரிபூர்ணமும் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதமா இருப்பார்களாக, சுயித்திருப்பார்களாக, நன்றாயிருப்பார்களாக. அவர்கள் சமீபமாய் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில், நசரேனாக இயேசுவின் நாமத்தில், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த இலவசமான ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாய் மாறுவார்கள், அனுபவிப்பார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தலைமையில ஆசீர்வாதம் நிரம்புகிறது. எங்கள் ஆசீர்வாதம் எங்களை மூடிக்கொள்ளுகிறது. கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே மூடிக்கொள்ளுகிற போர்வை போல அது எங்களை ஆட்கொள்ளுவதாக, எங்களை பிடித்துக் மீண்டும் காலை சந்திக்கலாம்.